சென்னை கல்யாணமாலை நிகழ்ச்சியில் நல்லவை செய்கிறதா பேச்சரங்கம் சென்ற வார தொடர்ச்சி. அங்க இன்னொருத்தர் இருந்தார். நான் ஒரு பத்திரிகையாளனாகி ஒரு கதாசிரியனாகி அவர்களோடு இன்டராக்ட் பண்ணி எனக்கு உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லுங்க என்று நான் கேட்ட பொழுது அவர் தன்னுடைய விஷயங்களை சொல்ல தொடங்கினார். சார், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒவ்வொரு பெற்றோருமே அப்படித்தான் நினைக்கிறோம் இன்றைக்கு. அதனால என் பிள்ளைகளை நான் நன்றாக படிக்க வைத்தேன். என் பிள்ளைகளும் நன்றாக படித்தார்கள். அவர்கள் படிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ந்தேன். அது மட்டுமல்ல, கடன் வாங்கி அவர்களை எவ்வளவு இன்னும் மேலே மேலே கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போனேன். நான்லாம் நடந்து தான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். ஆனால் அவர்களை பள்ளிக்கான பேருந்தில் அனுப்பினேன். என்னால் நகரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்க முடியல. ஆனால் என் பிள்ளை அமெரிக்காவில் படிப்பதற்கு வாய்ப்பு வந்த பொழுது நகை நட்டையெல்லாம் அடகு வைத்து அவர்களை அங்கே அனுப்பி படிக்க வைத்தேன். அவர்களும் படித்தார்கள். இன்றைக்கு மிகச் சிறப்பாக வேலையில் இருக்கிறார்கள். பேரன் பேத்தி என்று எல்லோரும் இருக்கிறார்கள். சந்தோஷமாக போய் நானும் அங்கே அவர்களோடு இருந்தேன். நான் நடமாட்டத்தோடு இருந்தவரை ஒன்றும் பெரிதாக பிரச்சனை இல்லை. ஆனாலும் எனக்கு பெரிய பிரச்சனை சார். என்ன காரணம்னு சொன்னால், அந்த ஊர் ஒரு வினோதமான ஊர். அங்கே நம்ம கூட பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது. கார்த்தால் குட் மார்னிங் சொல்லுவான், போனால் போயிட்டு போகிறதுன்னு ஹாவ் எ குட் டே சொல்லுவான், அவ்வளோதான். நம்ம ஊர் மாதிரி என்ன சௌக்கியமா, என்ன இன்றைக்கி என்ன குழம்புவான் வீட்டில், இன்றைக்கி என்ன பேப்பரில் போட்டிருக்கான் என்கின்ற தொடக்கங்களோ என்கின்ற நீட்டல்களோ என்கின்ற விசாரிப்போ இதெல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட பண்பாடு கிடையாது, அப்படிப்பட்ட கலாச்சாரம் கிடையாது. வேலை 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தப்பித்தவரி மேல்நாட்டில் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே யாருக்காவது ஃபோன் பண்ணி நான் வரலாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சொல்லுவார்கள், தயவு செய்து சனி ஞாயிறு வாருங்கள். இந்த நாட்களில் நீங்கள் வந்தால் உங்களை வரவேற்று உபசரிக்க எங்களால் முடியாது. நாங்கள் புலிவால் பிடித்த நாயர்களைப் போல இங்கே வேலை என்கின்ற ஒரு புலியினுடைய வாலை பிடித்து விட்டோம். கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிடித்து விட்டோம். ரெண்டு பேர் சம்பாத்தியத்திலையும் எங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதில் எங்களுக்கு ரொம்ப சிரமம். இப்படிப்பட்ட நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய இந்திய முதியவர்களை எல்லாம் எப்படி கவனிச்சுக்கிறது? அந்த பெரியவர் சொன்னார், எங்கள் வீட்டில் நிறைய ஃபர்னிச்சர்ஸ் சார், அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் நகராது, நாங்கள் நகருவோம், அவ்வளோதான் அப்படின்னு. உப்பு சப்பில்லாத வாழ்க்கை, ரொம்ப அழகு, பனிப்பொழிவு, பூவெல்லாம் பெருசு பெருசாக பூக்கிறது, காயெல்லாம் பெருசு பெருசாக காய்க்கிறது, ஆனால் நிசப்தம், பயங்கர நிசப்தம், கொல்லுகின்ற நிசப்தம். அதுக்கு நம்ம ஊர் சத்தம் எவ்வளவோ பரவாயில்ல, நம்ம ஊர் டிராஃபிக் எவ்வளவோ பரவாயில்ல, நம்ம ஊர் அக்கம் பக்கம் எவ்வளவோ பரவாயில்ல, நம்ம ஊர் டீ கடை பரவாயில்ல, நம்ம ஊர் அசுத்தம் பரவாயில்ல. தெருவில் நாய் குலைச்சதுன்னா என்ன சத்தம்னு கேட்குவேன், அங்கே நான் ஏங்கினேன், ஒரு நாய் குலைக்காதா, ஒரு சின்ன அத்துமீறல் இருக்காதா, நான் ஏங்கினேன். கடைசியில் நாங்கள் இங்கே வந்துட்டோம், என்ன சொன்னோம் தெரியுமா எங்கள் பிள்ளைகள்கிட்ட, அப்பா எங்களால் இங்கே இருக்க முடியல, எங்களுக்கு சௌகரியமாக சத்சங்கம் எங்கே இருக்கோ அங்கே எங்களை கொண்டு போய் சேர்த்துருவோம், உங்களுக்கு பாரமாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை. ஏன்னா நிஜமாக நாங்கள் பாரமாயிட்டோம், இங்கே வந்துட்டோம், இங்கே இருக்கோம், என்ன ஆகும் தெரியாது. எங்கள் பேரன் பேத்திகளை நாங்கள் பிம்பங்களாக ஸ்கைஃபில் பார்த்துக்குறோம், அவ்வளோதான். இதுக்கு பேரா சார் வாழ்க்கை வெற்றி? சத்தியமாக சொல்கிறேன் சார், இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமாக என் பையனை படிக்க வச்சுருக்க மாட்டேன். நான் படிக்க வைத்த கல்வி உறவை கத்தரித்து விட்டது. கல்வி உறவை வளர்க்கணும், ஞானம் தரணும், நெருக்கம் தரணும். ஆனால் அது அதை தர இன்றைக்கு தவறிவிட்டது. இன்றைக்கும் எல்லாரும் எல்லா ஒவ்வொரு வீட்லேயும் என்ன, இன்னைக்கு யாராவது ஒரு நல்ல நாள் கிழமை கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்பொழுது என்னென்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறோம், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், தப்பித்தவரி குமாஸ்தா ஆகிடக்கூடாது, ஓவியன் ஆகிடக்கூடாது, எழுத்தாளன் ஆகிடக்கூடாது. உலகத்திலேயே அந்த ரெண்டு துறை தான் உன்னதமான துறை, உசந்த துறை. அமெரிக்கா போனோம், டாலரில் சம்பாதிக்கணும். உடனடியாக ஃபோன் பண்ணி நான் என் நாத்தனார்கிட்டையும் மற்றவர்கள்கிட்டையும் போயிட்டா ரமேஷ் ஆம்ஸ்டர்டாமுக்கு அப்படின்னு சொல்லி காலரை தூக்கி வச்சுருக்கேன். இந்த தொடக்க கனவு கருகி போன வீடுகள் எத்தனை தெரியுமா இன்னைக்கு? எல்லாவற்றுக்கும் எது காரணம்? மோகம். இங்க வாழ முடியாது, அங்க போனா தான் அப்படிங்கிறது மட்டும் அல்ல, நாம் நம்மையும் அறியாமல் பிறரை பார்த்து 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 நிறைய விஷயங்கள் கிட்ட, நிறைய பூதங்கள் கிட்ட, நிறைய பிசாசுகள் கிட்ட சிக்கி கொண்டு விட்டோம். அதுல பெரிய பிசாசு இது டிவியில தான் வரப்போறது, இருந்தாலும் டிவியை சொல்லாம என்னால இருக்க முடியாது. டிவியில 4500 எபிசோடு எழுதினவன் தான், அதற்காக உண்மையை என்னால் மறைக்க முடியாது. அளவுக்கு மீறி போய்கொண்டிருக்கிறது. அடுத்தது கைபேசி.
இந்த உடம்பில் இருக்கக்கூடிய செல் இல்லாமல் கூட உயிர் வாழ்ந்து விடுவேன், ஆனால் இந்த செல் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது. இன்றைக்கு 30 வயதுக்கு கீழே இருக்கிறவர்கள் மிகப்பெரிய உறவு கொண்டாடி கொண்டிருப்பது இந்த சின்ன டப்பா கிட்ட. என் தாத்தாவும் ஒரு டப்பா வச்சிருந்தார், அது வெத்தலைப்பாக்கு டப்பா. அந்த டப்பா காணாமல் போனாலும் தவிப்பார், தேடுவார். ஆனால் அந்த டப்பா அவருக்கு உற்சாகம் மட்டுமே கொடுத்த டப்பா. இந்த டப்பா என்ன செய்கிறது? ராத்திரி 12 மணிக்கு போர்வைக்குள்ள காதை கொடுத்து கொண்டு ஒரு பெண் பேசுகிறாள். இன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன், இந்த கைபேசியால் எத்தனை நன்மை தெரியுமா, இந்த ஃபேஸ்புக்கால் எத்தனை நன்மை தெரியுமா, இந்த வாட்ஸ்அப்பால் எத்தனை நன்மை தெரியுமா என்று நன்மைகளை பட்டியலிட்டார்கள். மறுக்கவில்லை, விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய கொடை. ஆமாம், நாம் என்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கட்டுப்பாட்டோடு பயன்படுத்தி இருக்கிறோம்? ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவாகிறது கணக்கு போடு, தயவு செய்து போடு. காய்கறிக்கு, நல்ல காய்கறிக்கு விட்டமின், டாக்டர்கிட்ட போனால் சொல்கிறான், சரியாக காயே சாப்பிட்றதில்ல போல் இருக்கே, கீரையே சாப்பிட்றதில்ல போல் இருக்கே. அந்த காய்கறிக்கும் கீரைக்கும் செலவழிப்பதை விட மிக அதிகமாக அரட்டைக்கு செலவழித்து இந்த மோகம் என்னென்ன செய்கிறது? இது மட்டுமா, செல்ஃபோன் மட்டுமா? பக்கத்து வீட்டில் கார் வாங்கினா அதான் வாங்க சொல்லி அதே செல்ஃபோனில் தினசரி பணம் வேணுமா? எந்த காலத்தில் கேட்டிருக்காங்க? யாரோட செல்ஃபோனில் யார் எந்த வங்கியிலிருந்து கேட்கல? அறக்க பறக்க போயிட்டுருப்போம், நெஞ்சுக்கிட்ட கிடுகிடுகிடுகிடுன்னு அடிக்கும். ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு ஹலோ அப்படின்னு காதை கொடுத்தா, நாங்கள் இன்னார் பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு கடை வேணுமா சார்? என்ன கோபம் வரும் அப்போ? நாசமாக போன விளைய வெய், வருமா வராதா? இப்படி கடன் கொடுத்து கடன் கொடுத்து இன்னைக்கு ஒரு கார் இல்லை, ஒவ்வொரு வீட்டுக்கு ரெண்டு கார், ரெண்டு வண்டி. ஒரு கோணத்தில் இந்த தேசம் வளரவில்லை என்று சொல்லுவதை என்னால் ஒத்துக்க முடியாது. ஆனால் இது முறையான நல்ல வளர்ச்சியா தெரியாது. சத்தியமா சொல்றேன், வீக்கம் 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 ரொம்ப பெருசா இருக்கும், பலூன் ரொம்ப பெருசா இருக்கு, ஒரு குத்துக்கு தங்காது. அமெரிக்கா தான் கடங்கார கலாச்சாரம், கையில காசு தேங்க விட மாட்டான், தொட்ட இடம்லாம் கடன் இருக்கும், கித்தாப்பா தெரிவான். மெல்ல இன்றைக்கு அந்த சூழலுக்கு நம்மை மாற்றி விட்டார்கள். நானும் கார் வச்சிருக்கேன் சார், 3.5 வருஷம் ஆச்சு, 15,000 கிலோமீட்டர் தான் ஓடியிருக்கு. சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன், சார் 1 வருஷம் ஆச்சு சர்வீஸுக்கு விட்டு, அடுத்த சர்வீஸுக்கு எப்போ வரப்போகிறீங்க? 20,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தானே? இல்லை சார், ஓடினாலும் ஓடலைனாலும் 1 வருஷம் கழிச்சு. அவன் வருமானத்துக்கா? அந்த கார் வெளியில் நிற்கிறது பார்க்குறேன், 8 லட்சம் ரூபாய், 8 லட்சம் ரூபாய் ரூபா நோட்டாக நான் போர்ட்டிகோவில் போட்டு வைப்பேனா? ஒரு இரும்பு வீடாக வாங்கி வச்சுருக்கேன், ஜபர்தஸ்த் இருக்கு, ஓட்டுறதுக்கு ஆசை, இடம் இருக்கா? எடுத்துக்கொண்டு நிம்மதியா போயிட்டு வர முடியுமா? 2-வீலர் எடுத்துட்டு போறேன், இல்லைனா இருக்கவே இருக்கு, ஓலா கூப்பிடு. கார் வீட்டில் நின்று கொண்டு இருக்கிறது. அப்பொழுது எதற்கு லாங் ரன்னுக்கு மட்டும் சார்? இன்றைக்கு தெருவில் காரை நிறுத்தி நடப்பதற்கு இடமில்லாமல் போய் ஒவ்வொரு முறை காரில் பயணம் செய்யும் பொழுதும் உயிரை பிடித்து கொண்டு டிராவல் செய்யறோம். ஸ்க்ரூ டிரைவர் தான் குடையும், இன்றைக்கு காரும் சாலையில் குடைந்து கொண்டுதான் போகிறது. நமக்கு விதி நன்றாக இருக்கின்ற வரையில் எதிரில் வருகின்றவர்கள் ஒதுங்கி போய்விடுகிறார்கள். விதி சரியில்லை, முடிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் கார், இன்னொரு பக்கம் 2-வீலர். 2-வீலர் எல்லாம் அர்ஜுன பாணம் தான், காருக்குள்ள உட்காந்து நீங்க ஓட்டும் போதுதான் தெரியும், இந்த பக்கம் ஒரு பாணம், இந்த பக்கம் ஒரு பாணம், சர்னு உடம்பு கூசி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம, அதுக்கப்புறம் பின்னாடி பாம் பாம் அவன் அடிச்சு. வினோதமான விஞ்ஞான நெருக்கடிக்குள்ள நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது பொருளாதார அழுத்தம் ஏற்பட்டு, அந்த பொருளாதார அழுத்தம் என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு பிள்ளை போறோன்னு கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. எனக்கு அத்தை இருக்கா, மாமா இருக்காங்க, சித்தப்பா இருக்கார், சித்தி இருக்கார், எல்லா உறவும் இருக்குங்க. எங்க இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு அத்தனை எத்தனை உறவு இருக்குன்னு முதல்ல கேளுங்க, சொல்ல தெரியுமா? அத்தை இருந்தா மாமா கிடையாது, மாமா இருந்தா அத்தை கிடையாது, சித்தப்பா கிடையவே கிடையாது. எத்தனை கல்யாணங்களுக்கு மாமா பொறி போடுற சடங்கு வரும் பொழுது, ஒன்று விட்ட, ரெண்டு விட்ட, மூணு விட்ட, விட்ட விட்ட, ஆட்களை அழைத்து கொண்டு வந்து பிடித்து கொண்டு வந்து நிறுத்தி பொறி போட்டு சடங்கு செய்கிறோம். ரெண்டுக்கு மேல் வேண்டான்னு சொன்னாங்க, யாருங்க எதுக்கு ஒன்னே போறோம், ஒன்னு கூட வேண்டாம் வாழ்க்கை. ஒரு நாள் மதுரை உயர் நீதிமன்றத்தில் இலக்கிய கூட்டம் பேசுவதற்கு போனேன். அங்க இருக்கிற வழக்கறிஞர் சொன்னார், பேச்சு விவாகரத்து பக்கம்லாம் போனது. அப்போ அவர் சொன்னார், சார் கொஞ்சம் விவாகரத்து வழக்கு நடைபெறுகிற அந்த அந்த பக்கம் வாங்க, உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார்.
அங்கே அன்றைக்கு நான் பார்த்த காட்சி எனக்கு பல நாவல்களை தந்தது. கதையில தான் என்னால் எழுத முடியும். பொய் சாட்சி சொல்வதற்குன்னே ஒரு 10 பேர், அதில் ஒருத்தர் நேராக என்கிட்ட வரான், சார் உங்கள் கேஸ் ஏதாவது இன்னைக்கு ஹியரிங் வருதா? நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி நான் சொல்லிடுறேன் சார், 500 போகும். எத்தனை பேர் தெரியுமா, போன மாதம் கல்யாணம் ஆகி இந்த மாதம் விவாகரத்து. என்னன்னு கேட்டால் எனக்கு எல்லாத்தையும் கூட பரவாயில்ல. அங்கே வந்த ஒரு வழக்கில் ஒரு வழக்கை என்னால் ஜீரணிக்கவே முடியல. நீதிபதி கேட்குறார், இந்த அவர்கிட்ட என்ன தாங்க பிரச்சனை, எல்லாம் சரியாக தானே இருக்குது, கொஞ்சம் குட்டையாக இருக்கார், கல்யாணத்துக்கு முந்தைய பார்த்து தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்லாம் வரிசையாக கேட்குறார். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, உங்ககிட்ட சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, நான் என் வக்கீல்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அந்த வக்கீல் போய் அவர்கிட்ட சொல்கிறார், என்ன அப்படின்னு, சார் ரொம்ப வேர்க்கு தான் சார், பக்கம் போக முடியலையா, நாறு தான், உழைப்பாளி வேர்க்கிறது, வேர்வை நாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம், ஆனால் ஒரு பொண்ணுக்கு அது பிடிக்கல, குரட்டைக்கு ஒரு விவாகரத்து. சகிப்புத்தன்மை இன்றைக்கு சுத்தமா இல்லை. இப்போ நான் சொன்னேன்னா உடனே ஃபெமினிஸ்டுகளுக்கு ரொம்ப கோபம் வந்துடும், என்ன சார் ஆம்பளை என்ன அடித்தாலும் பொம்பளை வாங்கிட்டு போகணுமா, நீங்கள் எப்பொழுதுமே ஆண் சார்பாகவே பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும்பொழுது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, அதனால் நான் சொல்ல வரேன். ஆண்களும் ஒன்றும் எந்த வகையிலையும் இல்லை, இந்த நாட்டு ஆண்கள் எந்த நிலையிலேயும் சிறந்தவர்களாக நல்லவர்களாக வந்துவிடக்கூடாது என்று ரூம் போட்டு யோசித்து கங்கணம் கட்டி தீர்மானம் செய்து டாஸ்மாக் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் இருந்த உறவு நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது எப்படி உறவாடினார்கள் தெரியுமா, கொள்கை வேறு நட்பு வேறு. நல்லவை தேய்கிறதா உறவுகளில் தொடர்கிறார் திரு இந்திரா சவுந்தரராஜன் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.